ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டிலேயே இலகுவான முறையில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்யுது தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி முறைக்கும் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான முதல் அதிசயம் சிக்கன் தான் ஸோ சிக்கன் நல்லா அவிச்சு எடுத்துக்கணும் அதிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அட் பண்ணிட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்புத்தூள் தேவையான அளவில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பார்த்திங்கனா கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கிருக்கோம் ஜஸ்ட் ஃபார் தான் உங்களை தான் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அப்புறம் அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா பட்ட வைகள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லியலை வெங்காயம் வெட்டி வச்சது அப்புறம் கருவேப்புல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் கூடவே தக்காளியும் வெட்டி எடுத்து வச்சுருக்கோம் மற்றும் நம்ம சிக்கனை இல்லையா அந்த நீரையும் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா சூடான எண்ணெயில் சிக்கனை நல்லா ஒன்று ஒன்றா இறக்கி பொறிச்சிக்கிருக்கோம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுருவோங்க அப்புறம் நல்லா முறுமொருன்னு பொரிஞ்சு வரும் ஸோ அதை நம்ம ஒரு போலொன்னில் சேவ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ ஒரு போலொன் எடுத்து வச்சிருக்கோம் அந்த போவில நம்ம எல்லாத்தையும் போட்டு சேவ் பண்ணிக்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு இப்போ அப்படியே நம்ம அங்கிட்டு போனோம்னா எண்ணெய் நல்லா சூடாக குதிச்சு வரும்போது அதில் தேவையான அளவு பட்ட வகைகள்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சீரகம் வெந்தயம் கடுகு எல்லாம் போட்டு நல்லா காய விடுவோம் அப்புறம் கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் அதனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கூடவே நம்ம அடுத்து வெங்காயம் வெட்டி வச்சிருந்தோம் இல்லையா ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போடுவோம் கூடவே இல்லை நம்ம வெட்டி வச்சுருந்த மிளகாயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி வதங்க விடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி மற்றும் கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நான் செய்கிறத கட்டையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்த்து தான் சொல்கிறோம் சும்மா வேறு லெவலில் வந்துருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா மற்றும் வருத்த மசாலா வறுக்காத பச்சை மசாலா மிளகாய் தூள் உப்புத்தூள் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் பாதியா ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம சிக்கனை வச்சோம் இல்லையா ஸோ அந்த ஓட்டை எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாங்க பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஓட்டும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரமே நம்ம அப்படியே அடுப்பை வச்சுருந்துட்டு அப்புறம் நம்ம வச்சுருந்த ரைஸை நம்ம அதில் போடுவோம் நம்ம வளமையாக வந்து பாஸ்மதி ரைஸ் தான் செய்வோம் பட் இந்த முறை நம்ம பாஸ்மதி ரைஸ் செய்யாமல் ஸோ சீரக சம்பா ரைஸ் வாங்கி கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுறீங்களோ அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் சரி நம்ம அப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து பார்த்தா நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா சிக்கன் பீசஸ் எல்லாம் மேலே கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சாச்சிங்க மூடிட்டு கொஞ்ச நேரத்தில் திறந்து பார்த்தா பிரியாணி வாசம் சும்மா வேறு லெவலில் வீசுது அப்படியே எனக்கு எல்லாத்தையும் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு பட் நாங்கள் வீட்டில் நாலு பேருக்குனால எல்லோரும் பயந்திலேயே சாப்பிட்ணும் ஸோ எல்லாரும் சின்ன கொஞ்சமாக சர்வ் பண்ணிக்கிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சாப்பிட்டு காட்டுறேன் இப்போ இருக்கிற டேஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி வந்து சும்மா சாப்பிட மாட்டோம் இல்லையா கொஞ்சம் ஸோ ஈஸியான மெத்தடில் வெங்காயம் சம்பளம் செஞ்சுருக்கோம் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் நம்ம சும்மா நோமலாக பிரியாணி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சிங்க பாருங்கள் பார்க்கும்போதே அப்படி எல்லாத்தையும் சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா கரெக்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் நல்லா வந்திருக்குங்க பிரியாணி இந்த முறை கொஞ்சம் வேறு ரைஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கோம் பட் நல்லா தான் இருக்குது பார்க்க பிரியாணியில் என்னங்க வேறு ரைஸ்ஸு பிரியாணின்னா எல்லாமே பிரியாணி தான் இல்லையா சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சர்வ் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்கா போன உங்களுக்கு நான் சாப்பிட்டுக்காரேன் ஸோ பிரியாணி நாலஞ்சு துண்டு அப்புடின்னு போட்டு பிரியாணி கொஞ்சம் நல்லா நிறைய போட்டு எடுத்தாச்சுங்க கூடவே நம்ம வெங்காய சம்பளம் எடுத்தாச்சு ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கண்டிப்பாக அல்டிமேட்டில் இருக்கும்னு நம்புகிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா புதினா சட்னி நம்ம கிட்டதில் செஞ்சால் புதினா சட்னி தான் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு ஸோ நம்ம சூடாக்கி அதையும் எடுத்தாச்சு புதினா சட்டியும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ நீங்களும் புதினா சட்னி சாப்பிடுவீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே லெமன் ஜூஸ் ஒன்று செஞ்சவங்க பிரியாணி இல்லையா ஸோ சும்மா சாப்பிட இல்லாத அதனால லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்தோம் அதெல்லாம் சாப்பிட போகிறேன் ரொம்ப சூடாக இருக்குது பட் சாப்பிட்டாச்சு பார்ப்போம் இப்போ இருக்கிற டேஸ்ட்டு தான் வேறு லெவலில் இருக்குது பரவலும் சொல்ல இல்லாது நல்லா சூப்பராகவே இருக்கு அல்டிமேட்டு நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் துண்டு வேறு லெவலில் இருக்குது லெக் பீஸ் எனக்கு சாப்பிட்டு கட்ட கிடைக்கல லெக் பீஸ் எல்லாம் தம்பி எடுத்துக்கிட்டே நல்லா தான் இருக்குது நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சதுனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஐஃபோன் ஃபோர்டீன் பாவிக்கிறீங்களோ கீழே கமெண்ட்டில் மீ அப்புன்னு கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே